நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன் தெரியுமா? உலகிலேயே மிக பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயிலுங்க. இது எந்த அளவுக்கு பழமை தெரியுமா? ராவணன் இருக்கார் இல்லையா, ராவணனுக்கே இங்கே தான் திருமணம் முடிஞ்சுதான். ஸோ அந்த அளவிற்கு பழமையான ஒரு கோவில் இந்த கோவில், மங்களநாதர் கோவிலுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட மேப்பு, கூகுள் மேப்பை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வரதாக இருந்தால் தாராளமாக வந்து பாருங்கள். போக போக இதோட வரலாறு, உள்ளமைப்பு, இதை பற்றி தான் இந்த காணொலி முழுக்கவே பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் நண்பா, என்னோடய பேர் கலீஸ். வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே பிரதான தெய்வம்னு பார்த்தா மங்களநாதரும் மங்களேஸ்வரியும் அமைஞ்சிருக்காங்க. இங்கே ஒரு நடராஜரும் இருக்கார். இவர் கிட்டத்தட்ட ஒரு 5.5 அடி உயரத்தில் முழுக்க முழுக்க மரகதக்கல்லால் அமைஞ்சிருக்கு. இது வருடம் முழுவதுமே சந்தனமேனியில் தான் மக்களுக்கு காட்சி அளிக்கிறார். ஆருத்ரா தரிசனம் அன்றைக்கு மட்டும் இவருடைய மரகதமேனியால் மக்களுக்கு காட்சி அளிக்கிறார். இங்கே உள்ள மங்களநாதருக்கும் மங்களேஸ்வரி இவங்களுக்கும் ஒரு வரலாற்று கதை ஒன்று இருக்குங்க. இந்த பகுதி கடல் பகுதி. கடல் பகுதி அப்படிங்கிறனால இங்கே உள்ள மக்கள் அனைவரும் மீனவ தொழிலை தான் பார்க்குறாங்க. அப்படி மீன் பிடி தொழிலை பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் கடலுக்கு போகிறாங்க. ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிக்கும்போது ஒரு சில பேர் இறந்து போயிடுறாங்க. ஒரு சில பேர் தப்பிச்சு உயிர் தப்பிச்சு வரும்போது கரைக்கு வந்து இந்த மாதிரி நடுக்கடலில் சுறா அரக்கன் இருக்காங்க, அந்த சுறா அரக்கன் எல்லாரையும் பழி வாங்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில சமயம் அந்த சுறா அரக்கன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கரைக்கு முதற்கொண்டு வந்து மீனவர்களை மீன் பிடிக்க செல்லாம அவங்களோட தொழிலை நாசப்படுத்துறான். அந்த அளவுக்கு இருக்கும்போது யாருமே கடலுக்கு போக மாட்டாங்க. அவங்களோட தொழில் முடக்கப்படுது. அன்றாட வாழ்வுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி காலகட்டத்தில் தான் அவங்கவுங்க குலதெய்வங்களை நோக்கி வழிபடுறாங்க. சிவனையும் நோக்கி ஒரு சில பேர் இந்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வழிபடுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஒருத்தர் அவங்க கிராமத்துக்கு வர்றாரு. அந்த கிராமத்துக்கு மங்களேஸ்வரியும் சிவன் பார்வதி உருவத்திற்கு காட்சி அளித்ததாகவும் இங்கே ஒரு வரலாற்று கதை இருக்குங்க. அதனால தான் இங்கே இவங்க இரண்டு பேருக்கும் அவங்களுடைய பெயராலேயே கோவில் கட்டி வணங்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. அதுபோக இங்கே கடல் வந்து இங்கே வரையிலும் இருந்திருக்கு. காலங்கள் மாற மாற கடல் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்வாடி மற்றும் கீழக்கரை பகுதிக்கு உள்வாங்கி சென்றதாகவும் ஒரு கதை சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த கோவிலில் ஒவ்வொரு சிற்பங்களுமே அவ்வளவு நேர்த்தியாகவும் அவ்வளவு தத்ரூபமாகவும் வடிவமைச்சிருக்காங்க. இதை இன்னும் அழகாக நம்ம அவங்களோட அந்த ஆர்கிடெக்டை பாராட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த இதை பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கல்லில் அவங்களோட சிற்பத்தை அழகாக வடிச்சிருக்காங்க. இது போக இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த பாருங்களேன். கிட்டத்தட்ட ₹1 காயின் கூட உள்ளே போகாது, ஒரு 50 பைசா காயின் தான் உள்ளே போகும். அந்த அளவுக்கு தான் இந்த இதோட அமைப்பு இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு யானையுடைய அந்த புடைப்பு சிற்பத்தை அவ்வளோ தெளிவாக, தும்பிக்கை, அதோட கால்கள், அதோட வால், எல்லாமே அதோட தந்தம் முதற்கொண்டு அவ்வளோ அருமையாக நேர்த்தியாக சிற்பத்தை உருவாக்கியிருக்காங்க.
நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, இது மிக பழமையான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக சிவன் கோயிலில் தாழம்பூவை வைத்து வழிபடுவது கிடையாது, ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் தாழம்பூவை வைத்து வழிபடுறாங்க. இது போக இன்னொரு வரலாற்று கதையும் இருக்குங்க. மண்டோதரி தீவிர சிவன் பக்தை. இவங்க இந்த கோவிலில் வந்து ஒரு சிவனை நோக்கி ஒரு வரம் பண்ணுறாங்க. என்னைய மாதிரி உன் மீது யார் அதிகளாவிய அன்பை வைத்திருக்கிறாரோ, யார் தீவிர பக்தனோ அவரை மட்டும்தான் நான் திருமணம் முடிப்பேன் சொல்லிட்டு கடுமையான தவத்தை இருக்கிறாங்க. அப்படி கடுமையான தவத்தை எடுக்கும்போது இலங்கையின் அதிபதியான ராவணனை இவங்க அறியறாங்க. ராவணனை கண்டு காதல் வயப்பட்டு இருவருக்கும் இந்த திருக்கோயிலில் தான் திருமணம் நடந்ததாக கூறப்படுது. இதற்கான கல்வெட்டு சான்றிதழும் இங்கு உள்ள அறநிலைத்துறையிடம் இருப்பதாக நம்மளுக்கு தகவல் தெரிய வந்துச்சுங்க. அதுபோக இங்கே ஒரு இலந்தை மரம் இருக்குங்க. இந்த இலந்தை மரம் கிட்டத்தட்ட ஒரு 3000 to 3500 வருட காலங்கள் பழமையானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வரலாற்றுகளில் இந்த இடம் இளவரசர்கள் துயில் கொஞ்சும் இடமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூறப்படுதுங்க. இந்த கோவில் தான் உலகிலேயே முதல் முதலாக கட்டப்பட்ட சிவன் கோயில் அப்படிங்கிற மாதிரியும், முதல் முதலாக தோன்றிய சிவன் கோயில் அப்படிங்கிற மாதிரியும் வரலாற்று நூல்கள் நம்மளுக்கு தெரிவிக்கிறதுங்க. மிக பழமையான சிவன் கோயில். கண்டிப்பாக அனைவரும் வாங்க. நம் தமிழர்களுடைய வரலாற்றையும் அழிய விடாமல் பாதுகாப்பது நம்ம எல்லாருடைய பொறுப்பும் தான். ஸோ இது போன்ற அடுத்து ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.